வெல்கம் டு சேனல் நவசு. ஸோ நேற்று வந்து ஆர்எம்பிபிஓ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பேங்க் எக்ஸாமோட பியூட்டியே இதுதான். ஸோ எந்த எக்ஸாம்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு 15-20 டேஸ்லேயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்க. இதே மாதிரி வந்து கிளர்க்கும் வந்து மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வந்து வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணிலாம் வந்து சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு மிக்சடு எமோஷன்ஸாக தான் இருந்தது. சில பேர் வந்து பார்த்தோன்னா சார் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் சார் அப்படின்ற மாதிரி, சில பேர் வந்து சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார் இப்போ சார் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக சில பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ரிலிம்ஸும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி, ஒரு சில பேர் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுவேன் இது மிஸ் ஆயிடுச்சு சார் எங்கே தப்பாச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு மாதிரி ஒரு மிக்சர் எமோஷன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. இது நைட்டு நான் எல்லா மெசேஜும் படிச்சுட்டு தான் வந்து தூங்கினேன். ஸோ இன்ஸ்டாவில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளியர் பண்ணவங்க கிளியர் பண்ணாதவங்க ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து அட்வைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இன்றைக்கி பர்சியூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் பர்சியூ பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கிளியர் பண்ணவங்களும் சரி கிளியர் பண்ணாதவங்களும் சரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணவங்க, ஸோ கிளியர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக வந்த டைமில் ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான். அது இல்லாமல் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்க டைமில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம் தான், உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸ் தானே கிளியர் பண்ணியிருக்க, இன்னும் மெயின்ஸ் இருக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பெரிய விஷயம் தான், ஏன்னா இந்த டைமில் வேகன்சி கம்மியாக வந்துருக்கு இந்த டைமில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படின்றது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் தான். ஸோ நான் ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், அதில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மோட்டிவேஷன்லேயே பெரிய மோட்டிவேஷன் எது அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறப்ப தான் வந்து அந்த விஷயத்தை ஃபைனலாக பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சக்ஸஸில் ஒரு விஷயம் அப்ரோச் பண்றதுக்கான தைரியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால வந்து உண்மையிலே இது பெரிய விஷயம் தான். பட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணி வந்து கண்டிப்பாக இதில் இருக்க ஒரு 31 பேருக்கு தான் அந்த வேலை தமிழ்நாட்டில் வந்து கிடைக்க போகுது. ஸோ சில பேர் வந்து பார்த்தோன்னா வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏலியன் லெவலில் இருந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே பயங்கர காம்படிஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் வந்து பயப்படுவதற்காக வந்து சொல்லலை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணி வரப்போ உங்களுக்கு மட்டும் நிறைய மெயின்ஸை பார்த்தவங்களாம் வந்து அந்த ரெடியாக வந்து உங்களோட போட்டி போடுறதை உட்காந்துட்டு கண்டப்போ அவங்க கூட காம்பீட் பண்ணுறதுக்கு நம்ம ஓரளவு நல்லா எஃபர்ட் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் முடியாது அப்படின்றது வந்து கிடையாது. இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச ஒரு கோட் இருக்கு, ஸோ ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ டேலண்டடாக இருக்கணும்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அந்த ஃபைனல் 31 பேரில் உங்களாலே ஒரு ஆளாக வந்து வர முடியும். ஸோ அதனால வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த ஒரு 20 நாள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரொம்ப டைம்லாம் இல்லை, 10 தேதி மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்றப்போ இந்த 20 நாள் வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததில்லை அப்படியே டபுள் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட்டை போட்டு வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உழைச்ச உழைப்புக்கான பலனை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்டர்வியூ ஓரளவு மெயின்ஸ் ஓரளவு கிளியர் பண்ணிட்டோம் அப்படினாலே வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணி வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து வைங்க. மெயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும், அடுத்த ஒரு 20 நாள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து கூடிய சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளியர் பண்ணவங்க ஆல் தி பெஸ்ட். ஸோ அதே ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்து வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாமல் வந்து மிஸ் பண்ணவங்க, ஸோ மிஸ் பண்ணவங்க வந்து உங்களோட வழி வந்து எனக்கு வந்து புரியுது. ஏன்னா வந்து நானுமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறப்போ வந்து நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணாதப்போ வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம மைண்டில் என்ன தோணும், அதுக்கப்புறம் ஒரு 1 நாள் 2 நாள் நம்ம மைண்டில் என்ன தோணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோட்டிவேஷனல் ஸ்டோரி கதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட வந்து சார் குவிட் பண்ணிட்டு போயிடலாமான்லாம் இருக்குது சார், என்னடா அது பேங்க் எக்ஸாம் சும்மா போகிறோம் எழுதுறோம் வந்துகிட்டே இருக்கோம் குவிட் பண்ணிட்டு போயிடலாமான தோணுது சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புலம்புற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஒருத்தர்லாம் வந்து சார் நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன் சார், இது கண்டிப்பாக கிளியராக நினச்சேன் நல்லா அட்டம் அக்யூரஸியாக போட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குவிட் பண்ண தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜஸ் வந்து வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன்.
ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, சார் கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு சார் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, எல்லாமே ஃபைனல். அதில் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே போய் ஒரு 10-20 மெசேஜுக்கு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்க அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இன்றைக்கி கிளியர் பண்ண வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் முடிச்சிடலாம் சார், அவ்வளோதான் சார், விட்டு போயிடலாம், ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் சொன்னவங்க தான் இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி அவங்க ஃபிட் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த கங்க்ராச்சுலேஷன் மெசேஜை பார்த்து அடுத்து மெயின்ஸ்க்கு அவங்களால வந்து ரெடி ஆகிற இந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. ஸோ நம்ம வந்து கிளியர் பண்ணாமல் இருக்க போகிறோம், ஸோ லைஃப் லாங் இப்படியே கிளியர் பண்ணாமல் போயிட்டு இருக்க போகிறோம் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்க போது கிளியர் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ ஸ்கோர் கார்டெலாம் வந்து வரும், சின்ன ஒரு வாரத்தில் வரும், பார்க்குறப்ப தெரியும் கண்டிப்பாக ரொம்ப கம்மி மார்ஜினில் தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்மி மார்ஜினில் மிஸ் பண்ணுறப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு க்வெஸ்சன் போட்டிருந்தா போயிருக்கலாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். பட் இது வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி உள்ள எக்ஸாம் அப்படின்றனால இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். ஏன்னா நமக்கு ஆர்ஆர்பிபிஓ வந்து ஜஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் வேகன்சின்றப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து உள்ளே போக முடியும். ஸோ இதுவுமே நான் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ஒரு 25 பேர் தான் ஒரு பஸ்ஸில் போக முடியும்னா அந்த பஸ்ஸில் 25 பேர் தான் போக முடியும். அதனால தான் அந்த பஸ்ஸில் போக முடியாத வாய்ப்பு வந்து நமக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு, போகிறதுக்கான வாய்ப்பு மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் பெரிய பஸ் ஆகுச்சுன்னா எல்லாரும் உள்ளே போயிடுவோம். ஸோ பெரிய பஸ் இந்த சென்ஸ் வேகன்சி பெருசாக வர்றப்போ, இப்போ வந்து அடுத்து கிளர்க்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 170 சம்திங் வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு பார்த்தோம்னா இன்னும் நிறைய வேகன்சிஸ், இன்னும் நிறைய பேங்க் என்ஆர்ல இருக்காங்க, அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பிஓ வந்துருச்சு, அதுல நிறைய வேகன்சிஸ் இருக்கப்போ அந்த டைம்ல நிறைய பேர் வந்து உள்ள போயிருவாங்க. ஸோ டாப்பர்ஸ் உள்ள போவாங்க, ஆவரேஜ் உள்ள போவாங்க, பிலோ ஆவரேஜ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வந்து போயிருவோம். அதனால வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சின்றப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ள வந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, இப்போ ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்காக பிளே பண்ணுவோம். நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளர்க் எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு ரிசல்ட் போட்டு விட்டா நம்ம ஒரு மாதிரி ஒரு மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகி வந்து சுற்றிட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாளை கழிச்சு நீங்கள் கிளர்க் எழுத போகிறப்போ வந்து இந்த ரிசல்ட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன தான் ஃபீல் பண்ணும் கண்டிப்பாக ஃபீலிங் வந்து இருக்கும், நான் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஃபீல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜெனியூனாக வந்து எஃபர்ட்டை கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஜெனியூனான எஃபர்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கலனா அந்த பெயின் அந்த வலி யாருக்குமே வந்து வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் நல்லா எஃபர்ட்டை போடுறப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பெரிய பஸ்ஸாக வரப்போ, பல்க் வேகன்சாக வரப்போ எல்லாரும் உள்ளே போக தான் போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம் வந்து நாளை கழிச்சு நமக்கு இருக்குன்றப்போ, ஸோ இந்த மைண்ட் செட் அதை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்து பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு எக்ஸாமில் போய் வந்து அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஏன்னா ஆர்ஆர்பிபிஓ ஒன்று தான் கிடையாது, அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க் எழுதியாச்சு, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, ஐபிபிஎஸ் பிஓ இருக்குது, எஸ்பிஐ கிளர்க் இருக்குது, எஸ்பிஐ பிஓ இருக்குது, எல்லா எக்ஸாம்ஸ் வந்து லைன் அப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டுருக்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிபிஓ கிளியர் பண்ணாமல் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து இருக்காங்க. ஸோ அந்த நாள் தான் வந்து நமக்கு வந்து, ஸோ அந்த நாள் கரெக்டாக வந்துருச்சுன்னா எஸ்பிஐ பிஓ கூட நம்ம வந்து அடிச்சிடலாம். ஸோ அதனால் ஒன்றுமே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி மேபி இன்னைக்கு எனக்கு வந்து கிளியர் பண்ணல சார், குவிட் பண்ணலாமான்னு தோன்றுற சார் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணவங்க இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு கிளர்க் ரிசல்ட் வரும், சார் கிளியர் பண்ணிட்டேன் சார், சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் வந்து வரதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி வந்து நாளை கழிச்சு நடக்க போகிற எக்ஸாம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து இந்த ஃபெயிலியர் வந்து அந்த நம்மளோட மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ண அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு சூப்பராக வந்து பண்ணுங்க. ஸோ கிளியர் பண்ணவங்க இன்னொரு 20 நாள் தான் கையில் இருக்கு, ஸோ அந்த 20 நாள் நல்லா வந்து எஃபர்ட்டை போடுங்க. ஸோ அதுக்கான வீடியோ கூட சீக்கிரம் வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணவங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, அது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இவ்வளோ நாள் எழுந்திரிச்சு வீடியோலாம் போட்டு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போ சாப்பிடாமலாம் காலையில் வீடியோ போட்டு போனதுக்கு ஒரு எஃபெக்ட் ஒரு எஃபெக்டிவாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, ஏதோ ஒரு 10 பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உனக்குலாம் எதுக்கடா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லணும்னாலும் பரவாயில்ல, இன்னும் மெயின்ஸுக்கு வந்து ஒரு 20 நாள் தான் டைம் இருக்குது, அந்த 20 நாள் எஃபெக்டிவாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணி அடுத்த இன்டர்வியூ வந்து நம்மளால் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும், ஷார்ட் லிஸ்ட்டாக போக முடியும். என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் வந்து நானும் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களை வந்து கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். நன்றி.